இந்த படம் வந்து யுத்தத்துக்கு பிறகு எந்த தேசத்திலும் யுத்தம் நடந்து யுத்தத்தில் உரிமைக்காக போராடுற மக்கள் தோல்வி அடையப்படும் அந்த சமூகம் சீரழிவுகளை சந்திக்கும். அது நாங்கள் எங்களுக்கு மட்டும் அது விளக்கி நாங்களும் யுத்தத்தில் தோல்வி அடைந்த ஒரு சமூகம் அங்கே திட்டமிட்ட முறையில் வந்து அந்த சீரழிவுகள் நிகழ்த்தப்படும். ஏன்னா ஒரு சமூகம் வெப்ப நல்ல ஒரு பண்புள்ள சமூகமாகவும் இப்போ சிந்திக்கிற சமூகமாகவும் படிக்கிற சமூகமாகவும் இருக்கும் பொழுதுதான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான போராட்ட சிந்தனைகளை உருவாக்கும். அந்த சிந்தனைகளை உருவாக்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது என்பது தான் அந்த அரச கட்டமுறையினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிமைகளாக ஆக்கப்படுகிற ஒரு சமூகம் வேறு என்ன சூழல் இருக்கிறது எதிர்பார்க்கலாம். இப்போ அதில் வர்ற முன்னாள் விடுதலை புலி பெண் அவன் என்ன சொல்கிறோம், நாங்கள் வரலாற்று தவறை இழைச்சிட்டோம்னு சொல்கிறான். அது அந்த கேரக்டரோட கருத்தா உங்கள் கருத்து? அது அந்த வரலாற்று தவறை இழைத்த அமைப்பு கூட பகிரங்கமாக இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் ரவு ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இலங்கையில் அவரை முல்லைத்தீவுக்கு அழைத்து அந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது. அதை அது அது தவறு தான். ஆனால் எல்லோரும் நீங்கள் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும், மறுபடியும் புதிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருக வேண்டும். விடுதலை புலிகள் சொல்லியிருக்காங்களா? தமிழை வெளியேற்றினா இல்லையா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இங்கே இங்கிருந்து போன தமிழர்களை மலைப்புற தமிழர்களை அங்கே யாழ்ப்பாண தமிழை விரட்டினா இல்லையா? ஒப்பந்த அடிப்படையில் சொல்லுங்களேன் சார், ஏன் போயிட்டு ஏன் இல்லைங்கிறீங்க? அதுதான் தமிழ் செஞ்ச தவறு. நான் சொல்றேன் தமிழை செஞ்ச தவறே அதான். பொன்னம்பலம் அந்த நேரம் அந்த சாஸ்திரி பண்ட சாஸ்திரி ஒப்பந்தம் நடந்த காலத்தில் அந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு 5 லட்சம் மலையாள தமிழர்களை வந்து மீண்டும் தாயகத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அவரும் உடந்தையாக இருந்தார். ஏன் தமிழன் திருப்பி அனுப்புறீங்க? இன்னைக்கு அனுபவிக்கிறீங்களே. சார், இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுறோம். இந்த பேர் வந்து ஒரு தமிழ் பெண்ணை விபச்சாரியா சித்தரிக்கிறீங்க. அதற்கான தேவை என்ன இருக்கு இந்த படம்? இல்ல, நீங்கள் உங்களுடைய கேள்வியின் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியல. இல்ல, அந்த தேவை என்ன இருக்கு இந்த படத்துல? ஒரு தமிழச்சிய விபச்சாரியா சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 50 வயசு தாண்டி ஐம்பது வயசு தாண்டிய ஒரு தமிழச்சிக்கு கல்லும் தேவைப்படுது, ஒரு ஆணும் தேவைப்படுங்கிற விஷயத்த எதுக்கு இந்த படத்துல பதிவு பண்றீங்க? தமிழச்சி விபச்சாரி காமிச்சிருந்தார். இது இலங்கை பிரச்சனை பேசுற படம். ஆமா, இது அரங்கேற்றம் இல்ல. இந்த படத்துல பேசுங்க. இந்த படத்துல அந்த சப்ஜெக்ட் வச்சீங்க? அரங்கேற்றல நமக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. எங்களுக்கு ஆர்குமெண்ட் இல்ல சார். இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன அனுமதிச்சீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க. நான் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் அந்த யுத்தத்துக்கு பின்னர் முகம் கொடுத்துற பிரச்சனைகளையும் அவர்களுடைய அவல நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போயின விஷயத்தையும் நான் பதிவு செய்வேன். நான் இதை பதிவு செய்யாமல் கடந்து செல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் எழுந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுகிற சமூகமாக ஒன்றிணையலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் போது நான் இது என்னுடைய சமூகத்திலே பிழையாக காமித்து விடும் என்பதற்காக இதை விடுவதும் இல்லை, இது முஸ்லீம் மக்கள் பிரச்சனையை நான் தொட்டுவிடக்கூடாது, அது எங்களுக்கு தவறாக போய்விடும் இல்லை. நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா வந்து ஜனாதிபதியானதுக்கு பின்னர் வந்து அந்த ட்ரூத் கமிஷனில் உண்மை காணும் திணைக்களம் என்ன செய்தது சென்றா, ஒரு ஒரு போலீசாரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாடப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எதிராக அந்த விசாரணையை செய்வாங்க. செய்து அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கான இருக்கிற பொழுது அந்த நீதிபதி அவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், முடிந்தால் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு கேணீர் இருந்த வேண்டும். அதுதான் நான் அவரிடம் கேட்க அவர் மயங்கி விழுறார். பாலியல் வன்முறை செய்த அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வந்து மயங்கி விழுறார்.
நீங்க பிளச்சன வந்து நான் என்னுடைய சமூகத்தில தமிழகத்தில வாழ்கிற சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய அவா நான் அந்த சமூகத்தை சேர்ந்தேன் நான் இந்த இந்த மாயைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 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 இமேஜினேஷன்ல ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கி இதுதான் தமிழகம்ன்றது இதுதான் இன்றைய நிலை என்பதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றால் அது வேற படைப்பாளிகளுக்கு இருக்கலாம் எங்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இது சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம் நான் பக்கத்தில் இருந்து வெளியுறவு காட்ட வேண்டிய அவசியம் என்னுடைய மக்கள் தமிழ் இருக்கு தவறுகள் இல்லைன்னு நான் சொல்லல இதை வந்து நீங்க ஒரு தமிழராக இருந்து என்கிட்ட இவ்வளவு அசிங்கம் இருக்கு என்கிட்ட இவ்வளவு துரோகி இருக்கா நான் சொந்த சகோதரி உபச்சாரியா இருக்கானு எதுக்கு வெளியுறவுல சொல்லணும் நீங்க ஏன்னா இலங்கை தமிழரை பற்றி உலகக்குள்ள ஒரு மரியாதை மரியாதை இமேஜ் இருக்கு அதை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தை ஒரு தமிழகத்தில் எப்படி பண்ணலாம் நீங்க எதுக்கு நீங்க கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புள் கொடி உறவு நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்குல வந்து இன்றைக்கு இவ்வளவு அவலங்கள்ல இருக்கிறாங்களே இது எனக்கு தெரியாம சொல்றீங்க எதிரி கூட பரவாயில்ல சொந்தமா இருக்கிறவங்க இது பண்றான்னு சொல்றீங்க எவ்வளவு மோசமான காட்சி அது மோசமாக என்னுடைய அண்ணாவுடைய எனது ஊரிலே வச்சு ஒரு சொல்லுறான் நீ ஏன் அந்த சைனத்தை கடிச்சு சாகையில் அப்ப முடியுது நீங்க ஒரு தமிழனா பெருமைப்பட்டிருக்கு இந்த படத்துல என்ன இருக்காங்க எனக்கும் இவன் தான் என் பிள்ளைக்கும் இவன் தான் சொல்றேன் சமூகம் பிள்ளைங்க இதே தமிழ்நாட்டில் இருக்கு அந்த படமா எடுப்பீங்க நீங்க என்னைக்கு எங்க ஒரு இடத்துல நடக்கிறது வந்து எப்படி நீங்க படமா எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் எனக்கு நான் சமூகம் இதுதான் எங்களுடைய சமூகமா இருந்தது 2010 11 அந்த மாற்று வேணும் அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் வந்து இந்த படத்துகள் மூலமா தான் நாங்கள் அதை செய்யலாம் 2024 எப்படி இருக்கு இல்ல இப்ப நாங்கள் படிக்க எப்படி இருக்காது காட்டவே இல்லை நீங்க ஒரு படைப்புங்கிறது முழுமையா இருக்கணும் எதிரியும் சொல்லணும் என்ன கவிதை எழுதணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பேசணும் நான் பேசட்டுமா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கறேன் நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆமா உண்மை பேசு நாம பேசுறதான் பேசலாம் சார் உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு தமிழ்நாட்டுல உபச்சாரிகள் படம் வரலையா எத்தனை படம் வந்துச்சு இந்த பரங்கேற்ற படத்துல முழுக்க முழுக்க உபச்சாரியோட காய்தான் அது சினிமா காரி ஆகிறதுக்கு என்ன எவ்வளவு மோசம் வழியும் எவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாரு இந்த பெட்ரூம் லைட் அணிஞ்சா தான் உனக்கு செட் லைட் விழுந்தாரு அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே முடிவு இல்லாம முடிச்சிருக்கீங்க ஏன் அடுத்த பார்ட் ஸ்டடி பண்ணதுக்காகவா
பாட் கிடையாது. ஒரு சமூகத்தில் நடக்கிற அவலங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒருத்தன் சிந்திக்கிறான். எங்கேயுமே வந்து சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு முயற்சியை சிந்திப்பதில்லை. இங்கே புத்திஜீவிகள் ஒன்றுக்கு ரெண்டு பேர் அதை சிந்திப்பார்கள், முன்கை எடுப்பார்கள். இங்கே இந்த சுந்தரம் என்கிற பாகத்திலும் அந்த முன்கை எடுக்குது. ஆனால் தனிநபர்களை சுடுவதன் மூலம் அல்லது தலைவர்களை சொல்லுவதன் மூலம் ஒரு போராட்டத்தையோ ஒரு போராட்ட உணர்வையோ நீங்கள் கொண்டு விட முடியாது என்பதுதான் அந்த கடைசி சாதனை. ஏன்னா அது சுட்டதுக்கு பிறகு நீங்கள் கூரை சிவப்பாகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த சிவப்பு வந்து புரட்சியினுடைய அடையாளம். புரட்சி ஒரு நாளும் தோற்காது. தனிநபர்களை கொல்வதன் மூலம், தனிநபர்களை போராட்டத்தில் அகற்றுவதன் மூலம் அது நிகழாது. ஒற்றை பணபரன் இதுக்கு டைட்டில் இருக்க காரணம் என்ன சார்? என்னன்னா இப்போ நீங்கள் எல்டிடின்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. நம்ம தலைவர் பிரபாகரன் இருக்கார், அவரோட போட்டோ போட்டால் கூட யூடியூப்பில் கட் பண்ணுறாங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் போடக்கூடாதுன்றாங்க சார். நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இல்லாட்டி நீங்களும் வந்து சென்சார் போர்டில் காட்டுனீங்களா? கேப்டன் பிரபாகரன் இருக்காங்களே, தலைவர் பிரபாகரன் இருக்கார்ல, அவரோட போட்டோ போட்டால் கூட தமிழ்நாட்டில் யூடியூப்பில் போட்டால் கூட அதை வந்து கட் பண்ணுறாங்க. சென்சார் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் சென்சார் போகும்போது இருந்ததா இல்லை வேற மாதிரி காட்டுனீங்களா? சீன் இல்லை சார், படமே வந்து இலங்கை படம் சார். முக்கியமான அவருக்கு புரியல. படத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. கடந்த மாதம் வெளியாகின இங்க பிளஸ் டூன்னு சொல்லுவீங்க, அங்க நாங்க ஏ லெவல் எடுத்து ஏலவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு எடுத்த எல்லா மாவட்டங்களுமே கொழும்புக்கும் கேண்டிக்கும் நிகரான பெறுபர்களை பெற்றிருக்கிறாங்க. வளமைக்கு திருப்பி கொண்டு வந்தோம். இன்னும் ஒரு 10 வருஷம் எடுக்கும் நார்மலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் இல்லாத போது நாங்கள் மீண்டும் அதை எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்க தொடங்குவோம். ஆனால் ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேறே ஒரு வடிவம் போராட்ட வடிவமாக இருக்கும். கொடுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிரான குரல் எப்பவும் வந்து கொண்டே தான் இருக்கு. நாங்க ஒரு விசேட காட்சி யூகேல திரையிட்ட பொழுது இங்கே அங்க அந்த படத்தை திரட்டி கொண்டு வந்த போது இந்த மாதிரியான விஷயங்களை செய்து ஒருத்தர் முடியுது விமர்சனம் வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த திரட்டுகள் ஒரு பங்களிப்பு வந்து அவங்களுக்கு வழங்க ஸோ படம் படைப்புகள் சில நன்மைகளை செய்யும், விமர்சனங்களை கொண்டு வர மாதிரி தவிர்க்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்க மீண்டும் தங்கள் ஒன்று கூடி விடுவார்களா, மீண்டும் சில நேரம் ஒரு அமைப்பை தொடங்கி விடுவார்களா, மீண்டும் இந்த நாட்டிலே உருவாகி விடுமா என்பதற்கு சொல்லாங்க. அவர்கள் ஒரு 10 பேர் நீங்கள் 10 பேர் பேசிக்கொண்டிருந்தீர்கள், அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார், புற சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார், அவர்களுக்கு தெரியாது.
அவரும் உங்களோட நட்புடன் பழகி கொண்டு பேசுற மாதிரி பேச்சு கொடுத்து உங்கள்ட்ட கேட்பாரு என்ன ஏதாவது இருக்கா சிவம் இப்படி பார்த்துட்டு இருக்கலாம் சும்மா இருக்கிறான்னு சொல்லுவார் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்க ஆட்சி மாற்றம் இப்ப எப்படி இல்லை இல்ல இல்ல அந்த சூழ்நிலை செய்தின்னு சொன்னீங்க அந்த சூழ்நிலை செய்தி நம்ம ஆளு தானே அதுதான் அவன் சொல்றான் கொஞ்சம் காவல்துறை வந்து சொல்லும் ரகசிய போலீஸ் வந்து சொல்லும் நீ இந்த வேலை செய்யலன்னா நீ அமைப்பில் முன்னாள் அமைப்பு போராளி இன்னும் நான் திருப்பி நீ இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டாங்க நான் திருப்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாலாம் மாடியை கொண்டு நாலாம் மாடியை கொண்டு வச்சுக்காங்க நாலாம் மாடியை கொண்டு போவேன் உன்னை சிறையில் அடைப்பேன் அல்லது உன்னை கொல்லுவேன் நடக்கும் இது நீ செய்யணும் என்ன செய்வீங்க அவர் சூழ்நிலை கைதி அவர் அவர் விரும்பி இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று தெரிவு செய்தவர் அல்ல அவர் நிர்பந்திக்கப்பட்டார் சார் இது எல்லா இடத்துலையும் இருக்கு சார் போலீஸ் இன்ஃபார்மர் யாரு போலீஸ் இன்ஃபார்மர் யாரு இங்கே நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்றேன் எவன் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தானோ அவனை பிடிச்சிட்டு வந்து தான் இந்த மாதிரி பண்றது இது இல்லை ஏங்க யூதாசா யூதாசிகள் இருக்குதுன்னு செய்யறாங்க அப்புறம் சார் அதேதான் சார் ஒரு கேள்வி இப்படி படம் 40 செலெக்ஷனு 23 நாமினேஷன் 17 அவார்ட்ஸ் இந்த மாதிரி படம் இன்டர்நேஷனல் லெவலில் போய் இந்த விதம் ஆகிட்டு இருக்கு ஆனால் இன்னமும் காசாவிலையும் உக்ரைன்லையும் போர்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்குது உங்கள் நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து எந்த நாளும் திருந்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரி படங்களை பார்த்தா அது திருந்து ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் இல்லை நீங்கள் என்ன சொன்னால் ஒடுக்கப்படுற தேசிய இனங்கள் தங்களுக்கான விடுதலைக்காக போராடி கொண்டே தான் இருக்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்து அது மௌனிக்கப்பட்டார் அது மௌனிக்கப்பட்டதும் நாங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்ப நாங்கள் மீண்டும் ஒரு வித ஒரு போராட்டத்தில் இழந்தது அதுல கல்வி அறிவு தேவை சமூகம் பொருளாதார ரீதியா மேம்பட வேணும் இந்த நான் இங்க இந்த படத்துல சொல்லியிருக்கிற பிரதான சீரழிவுகள் இந்த சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேணும் அப்ப அந்த நடைமுறைகள் எப்ப சீராகிறோ அப்ப அவங்க வந்து ஓகே எங்களுக்கு ஆயுத போராட்டம் சரி வரையில் நாங்கள் வேறு ஒரு வடிவத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அது இன்றைக்கு ஊடகங்கள் ஊடக பரப்பு பெரும் திரளாக இருக்கிற ஒரு காலத்தில் வந்து வேறு ஒரு விதமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடக்கும் பாலஸ்தீனமோ இல்லை மத்திய தேசங்களில் நடக்கிற ஆயுத போராட்டங்கள் அவர்கள் தோற்றுவிடவில்லை அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்துடன் எதிரியோடு மோதிக்கொண்டிருக்கிற சூழல் இன்றும் இருக்கிறது அவர்களுக்கு சர்வதேச ஆதரவு இருக்கிறது ஆகவே அந்த போராட்டம் அதை தொடர்ந்து கொண்டு அவர்கள் எங்கேயோ ஒரு போராட்டம் தோற்றுவிட்டது என்பதற்காக எல்லா போராட்டத்தையும் கைவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி போர்ல கூட சத்தமா செத்து போயிடுறாங்க திருப்பி வாழ்றோம்ல நம்ம மாதிரி அவங்க படுற பாடு தானே பெருசா இருக்கு இதை பார்த்தாலும் உலக நாடுகள் மற்ற இந்த மாதிரி போர் நடக்கிற நாடுகள் கொஞ்சம் இது ஒரு முதலாளித்துவ உலகு இதுவரைக்கும் ரஷ்ய யுத்தம் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் வெல்லாம் வெல்லாமல் போச்சு தண்டால் இது ஒரு ஒற்றத்துருவ உலகம்தான் அமெரிக்காவும் அமெரிக்காவின் சண்டியர்கள் பெஸ்டும் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும் அவர்களுக்கு யுத்தம் தேவை என்றால் யுத்தத்தை உருவாக்குவார்கள் சமாதானம் தேவை என்றால் அவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவார்கள் ஆகவே இது தொடர்ந்து நிகழத்தான் போகிறது ஆனால் கொடுக்கப்படுற மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நியாயமான கோரிக்கைகளாக அவர்கள் போராடி கொண்டே தான் இருப்பார்கள் அதுவும் வரலாற்றில் தவிர்க்க முடியாது இது எங்கே ஆட்சி மாற்றம் வந்துருச்சு இப்ப இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க அது அவர் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகிருக்கு இல்ல ஒன் மந்த் இல்ல சில நடவடிக்கைகள் நடக்கிறாங்க நீங்க மொழி வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறார் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஆனால் அரசுக்கு வந்திருக்கிற கட்சி வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம் அதாவது 65 1965 ரோகண விஜயவீர தலைமையில் உருவான பொழுது ஜேவிபியாக உருவான பொழுது அவர்களுடைய 5 திட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம் இந்திய விஸ்தரிப்பு வாதம் வெளி மலைகள் தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் பூர்வீக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்களை சாட்டி இந்தியா வந்து தன்னை இலங்கையை தனது நாட்டுக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு மாநிலமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய கொள்கை அதனுடைய மாற்றமே ஒரு கடந்த 5-10 வருஷங்களுக்கு முன்பு தான் அது நடந்தது அதுவரையும் அது அந்த கொள்கை அது பிரதானமாக இருந்தது அவர்களும் இரண்டு முறை ஆயுத போராட்டத்தில் தோல்வியடைந்த சமூகம் 1971 நடந்த புரட்சியில் அது இந்திய ராணுவ முதலீடு புரட்சி மலங்கடிக்கப்பட்டது
அவர்களும் ஒரு போராடி தோற்ற ஒரு அமைப்பு, நாமும் ஒரு போராடி தோற்ற ஒரு சமூகம். சில வேளையில அந்த அந்த வியூவில் அதை பார்க்கிறதுக்கு சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்படலாம், ஆனால் அதுக்கு சைன் இன்னும் தெரியல. ஆனால் ஒரு சமூகமான சூழல் இலங்கை தமிழ்நாடு படம் இது. இலங்கையில இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? இலங்கை தணிக்கை குழுவிடம் படம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒப்படைத்து மறுநாள் இலங்கை தணிக்கை குழுவை புதிய அரசாங்கம் கலைத்து விட்டது. ஆகவே அவர்கள் இப்போ புதிய ஒரு தணிக்கை குழு, அரசு சார்பாக ஒரு தணிக்கை குழுவை நியமித்து கடந்த வாரம் படம் பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அழைத்து கேட்டபோது டு பி டிஸ்கஸ் பை த போர்டு என்ற ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு. கொடுப்பார்களா இல்லையான்றது தெரியாது. அதனால் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து கல்வி மிக முக்கிய பங்காகும். இன்றைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும், வளர்முக நாடுகளாக இருக்கிற நாடுகளில் குறிப்பாக இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பொதுநிலவாய நாடுகளில் அங்கே வகிக்கிற அந்த 52 நாடுகளில் இலங்கை வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிற ஒரு நாடு. அது அந்த நேரத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருந்த கண்ணங்கரன் கல்வி அமைச்சர் வந்து எல்லாரும் தாய்மொழியில் கற்க வேண்டும், எல்லாரும் பாடசாலைக்கு போக வேண்டும், பாடசாலைக்கு அனுப்பாவிட்டால் அது பெற்றோரை கைது செய்கிற ஒரு சூழலை உருவாக்கி அது செய்ததால் வந்து அந்த அந்த கல்வியை நாங்கள் அடையக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த கல்வி வந்து எல்லோருக்கும் கிடைக்குது, பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்குது. ஆகவே வந்து அந்த ஆனால் நாங்களும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போல நாங்களும் ஒரு நிலப்பிரபு எச்ச சொச்சத்தை காமித்திருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள் எப்படி பெண்கள் தங்களுடைய இருப்பை தற்காத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது என்னுடைய வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தளவில் அவர்கள் ஒரு அளவுக்கு அந்த உரிமையை நோக்கி நகர்கிற ஒரு சமூகமாக மாறி. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.